பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா கண் கலங்குறீங்க? கண் கலங்க அம்மா வேற என்னடி பண்ண சொல்றேன், மனசே சரியில்லை. அங்க போயிருக்கவே கூடாதுன்னு தோணுது. தெரு பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம வீட்லயே இருந்திருக்கணும். ஏமா ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன, கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவன் சமைச்சு போட்டுட்டு இருக்கிறான். இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு அடி நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். ஐயோ எனக்கு மனசே ஆறல. நம்ம வேலு வாங்க அப்படி பார்த்ததும் எனக்கும் அப்படித்தாமா இருந்துச்சு. அதுவும் நாம இங்க வந்ததுனால தானே அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிஞ்சது. ஏண்டி அந்த வீட்ல என்ன பொம்பளைங்களா இல்ல? ஏன் புள்ளை ஏண்டி இப்படி சமைக்க வச்சிருக்காங்க? வீட்டோட மாப்பிள்ளையா போனா என்னென்ன நடக்குமோ அத்தனையும் என் பிள்ளைக்கு அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமாமா, சந்தன பாண்டிய ஐயாவும் மனோன்மணி அம்மாவும் பேசுறத பாத்துட்டு நம்ம வேலு அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்கன்னு நான் மனசார நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இங்க பார்த்ததுக்கு அப்புறமா என் நம்பிக்கை எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நம்ம வேலுமும் தன்மானத்தை எழுந்து அந்த வீட்டுல இப்படி வாழறத பார்க்கும் போது தாங்க முடியலமா, மனசெல்லாம் வலிக்குது. சின்ன வயசுல இருந்து என்னதான் என் பிள்ளை ஹோட்டல்ல சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் ஏண்டி வீட்டுல நாம ஒரு நாளைக்காவது அவனை சமைக்கட்டு பக்கம் விட்டுருப்போமா? ஆனா இன்னைக்கு காலையில இருந்து சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் துலக்கிக்கிட்டு ஐயோ அதெல்லாம் பாக்குறப்ப என் மனசு கொதிக்குதுடி. அங்கேயே வச்சு செல்வியை நாலு வார்த்தை கேட்டிருப்பேன், ஆனா நம்ம சூழ்நிலையே சரியில்லாதப்ப என்னத்தை கேட்டு என்ன ஆக போதுன்னு தான் விட்டுட்டேன். அந்த பொண்ணு மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? அப்படியே நல்லவ மாதிரி நாடகமாடி என் தம்பியை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல ஒரு அடிமையாக்கி உட்கார வச்சிருக்காளேமா. அவனை தான் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவனுக்கு நம்மளை விட அவதான் பெருசா ஒசத்தியா தெரியறா. மகா வேலு, இவ்வளவு வருஷத்துல நம்ம கூட ஒரு நாள் விட்டு பிரிஞ்சதே இல்ல. இன்னைக்கு அவ பேச்சு கேட்டுக்கிட்டு அவதான் முக்கியன்னு அவ பின்னாடி போனதும் இல்லாம அங்க உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ பாத்திய மகா, அவனுக்கு நம்ம நினைப்பு துளி கூட இல்ல. நாம தான் அவனையே நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம். தெரு அப்பவே சொன்னான் பாத்தீங்களா, நாம தான் அவன் பேச்ச கேட்காம போயிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். தெரு சொன்ன பேச்ச நாம கேட்டிருக்கணும் மகா. அவன் அவன் அண்ணா பேச்ச கேட்டிருந்தானே இன்னைக்கு அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? வேலு இப்படி கஷ்டப்படுற விஷயம் தெருவுக்கு தெரிஞ்சா அவன் அப்படியே உடஞ்சே போயிடுவாண்டி. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதாமா தெரு நம்ம எல்லார்கிட்டயும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் எப்பவுமே தப்பான முடிவை எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த விஷயத்துல அவனை நம்ம நம்பாம விட்டது தப்புமா? இப்ப சொல்றேன், கண்டிப்பா திரு பூஜாவோட கல்யாண விஷயத்துல எடுத்திருக்கிற முடிவு சரியாதாமா இருக்கும். அந்த செல்வி பண்ண கூத்துல நானே கொஞ்சம் குழம்பிதான் போயிருந்தேன். எங்க அவ சொன்ன மாதிரி இந்த கல்யாண விஷயத்துல பூஜா வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு என் உள் மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு செல்வி வீட்டுல எல்லாத்தையும் பார்த்ததும் அவதான் தேவையில்லாம பூஜா கல்யாண விஷயத்துல குழப்பம் பண்றாளோன்னு எனக்கு தோணுது. இனிமே பூஜாவோட கல்யாண விஷயத்துல எதை பத்தியும் யோசிக்காம நம்ம தெருவுக்கு சப்போர்ட்டா நிக்கணும்மா. நம்ம தெரு கண்டிப்பா பூஜாவுக்கு நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருப்பான். இதுக்கு மேலயும் செல்வி சொல்ற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம ஏமாறக்கூடாது. ஆமா, இனிமே பூஜா கல்யாண விஷயத்துல நம்ம குழம்பவே கூடாது. அவ வாழ்க்கை திரு சொன்ன மாதிரி நல்லபடியா அமையும் மகா. நம்ம வேலு வாழ்க்கையை நினைச்சாதாண்டி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாவே பழையபடி வேலு நம்ம பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம கிட்ட வந்துருவான்.